எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்க உடம்புல இருக்க முதுகு தண்டு உடம்பு பேச வந்திருக்கேன். அக்டோபர் 16 உலகம் முழுசும் எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இந்த அன்னைக்கு என்னுடைய அருமை பெருமைகளை பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். மிருகங்களுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மிருகங்கள்லாம் 4 நடக்குது, நீங்க மனுஷங்களான நீங்க 2 நடக்கிறீங்க. நீங்க நேரா நிமிர்ந்து நடக்கிற காரணம் யாரு தெரியுமா? நான் தான். இதுதாங்க என்னுடைய செல்ஃபி. என்னுடைய உடல் அமைப்பு ரயில் பெட்டி மாதிரி வரிசையா இருக்கும். பெட்டிகளை இணைக்கிறதுக்கு ஜவ்வுகள் இருக்கு. இதுதாங்க உங்களுடைய மூளை பகுதி. மூளையிலிருந்து வருவது நரம்பு தண்டுவடம். இந்த நரம்பு தண்டுவடத்தை பாதுகாக்கிறது தான் என்னுடைய முக்கியமான வேலை. எலும்பு இணைக்கிற டிஸ்க் ஜவ்வு ஷாக் அப்சர்வர் மாதிரி வளைவு தன்மையை கொடுக்குது, அதிர்வுகளை தாங்குது. உங்களுக்கு வயசாகும் பொழுது எனக்கும் வயசாகுது. இளமையில வளைவுத்தன்மையோடு இருக்கிற நானு வயசாகும் போது தேஞ்சு போய் வளைவுத்தன்மை கம்மியாயிருது. அதனால நான் உங்களுக்கு வலிய கொடுக்கறேன். ஆனா இந்த காலத்து பசங்க படுத்துற பாடு இருக்கே, முடியலீங்க. கொஞ்சம் கூட உடலுழைப்பே இல்லாம உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே என்னை ரொம்ப நோகடிக்கிறாங்க. நான் உங்களை நேரா நிமிர்ந்து நடக்க வைக்கிறதுக்கு 1000 ஆச்சு, ஆனா என்னை சில வருடங்களிலேயே குனுழுக வச்சிடறீங்க. நீங்க தினசரி செய்யக்கூடிய வேலைகள்ல என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கீங்க. நீங்க என்ன கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நானும் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு முதுகுல சின்னதா வலி வரும் பொழுது நான் சொல்லக்கூடிய எளிதான எக்ஸசைஸ் பண்ணி சரி செஞ்சுக்கோங்க. படுக்கையில நேரா படுத்துக்கிட்டு வலது காலை மடக்கி தலைய மேல தூக்கி 10 வச்சிருங்க. அதன் பிறகு இடது காலை மடக்கி தலைய மேல தூக்கி 10 வச்சிருங்க. பிறகு 2 மடக்கி தலைய மேல தூக்கி 10 வச்சிருங்க. இதை போல 10 செய்யணும். 2வதாக கவிழ்ந்து படுத்து தலை தோள்ச்சப்பை மேல் முதுகை மேல் நோக்கி தூக்கவும். தூக்கி பிடித்து 10 வைத்திருக்கவும். இதை போல 10 செய்யவும். சேரில் அமர்ந்து தலை முட்டியை தொடுமாறு முதுகை வளைக்கவும். 10 வைத்திருந்து நேராக அமரவும். இதை போல 10 செய்ய வேண்டும். நேராக நின்று கொண்டு முதுகை பின்னோக்கி வளைக்கவும். 10 வைத்திருந்து நேராக நிமிரவும். இதை போல 10 செய்ய வேண்டும். தயவு செய்து நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வயசானாலும் நான் இளமையா இருக்கிற வரைக்கும் நீங்க இளைஞர் தான். தேங்க்யூ.